கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள், நவம்பர் 20. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார். சங்கீதம் 27:14. நம் அனுபவத்திலே நாம் சொந்த புத்தியிலே கர்த்தருக்கு முன்பாக செல்வது ஆபத்தானது என்று கண்டறிக்கிறோம். நமக்கு நாமே வழிகாட்ட ஏற்ற ஞானம் நம்மிடம் இல்லை. சில சமயங்களில் தர்ம சங்கடமான நிலைமையை உணர்ந்து கொண்டால் அது நம்மை ஜாக்கிரதை உள்ளவர்களாகவும் அடக்கம் உடையவர்களாகவும் மாற்றும். நமது நன்மைக்காக மட்டுமல்ல, நித்திய மகிமை ஆபத்தில் இருக்கிறது. கிறிஸ்துவின் சரீரத்தின் சக அங்கத்தினரின் நன்மைக்காகவும் நாம் பார்க்க வேண்டும். ஒரு கடுமையான சொல், சிந்தனையற்ற ஒரு செயல், கவனிப்பின்மை ஆகியவை இருதயத்துக்கு அனுகூலமற்ற நிலையை ஏற்படுத்தும். வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றிருந்தால் கூட தேவன் நம்மை சோதனை மூலமே வழிநடத்தி அதை தந்தருளுவார் என்பதே ஆமேன்.